மதுவில் தள்ளாடும் சார்பதிவாளர் அலுவலகம், விவசாய குடும்பத்துடன் தர்ணாவால் பரபரப்பு. ஜெயங்கொண்டம் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் குடிபோதையில் இருக்கும் சார்பதிவாளர் பத்திரப்பதிவை தாமதப்படுத்துவதாக கூறி பத்திரப்பதிவு அலுவலகம் முன்பு விவசாயி தனது குடும்பத்துடன் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட முயற்சித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் சார்பதிவாளராக இளம்பருதி என்பவர் பணியாற்றி வருகிறார். இவர் அலுவலகத்தில் வேலை நேரத்தில் குடிபோதையில் இருப்பதாகவும் இதனால் பத்திரப்பதிவுகள் தாமதமாக நடப்பதாக இவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இந்த நிலையில் ஜெயங்கொண்டம் அருகே கரடிகுளம் கிராமம் தெற்கு தெருவை சேர்ந்தவர் நடராஜன். விவசாயி ஆன இவர் தனது குடும்ப சொத்துக்களை உடன் பிறந்தவர்களுக்கு சமமாக பிரித்து கொடுப்பதற்காக காலை 10 மணிக்கு பத்திரப்பதிவு அலுவலகத்திற்கு வந்துள்ளார். மாலை 5 மணி வரை காத்திருந்த விவசாயி நடராஜன் தாம் எழுதிய பத்திரத்தை சார்பதிவாளரிடம் கொடுத்துள்ளார். அப்போது மதுபோதையில் இருந்த நிலையில் சார்பதிவாளர் அதை வாங்கி படிக்காமலேயே பத்திரத்தில் தவறு உள்ளதாக கூறி விவசாயி நடராஜனை வெளியே செல்லுங்கள் என கூறியதாக தெரிகிறது. நீண்ட நேரம் காத்திருந்த விவசாயி நடராஜன் மற்றும் அவரது குடும்பத்தினர் ஆத்திரமடைந்து சார்பதிவாளரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். பின்னர் பத்திரப்பதிவு அலுவலகம் முன்பு குடும்பத்துடன் தர்ணா போராட்டத்தில் விவசாயி நடராஜன் ஈடுபட முயற்சி செய்தார். அப்போது அங்கிருந்த உறவினர்கள் இது தொடர்புடைய மேலதிகாரியிடம் தெரிவித்து சார்பதிவாளர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கலாம் என கூறி அவரை சமாதானப்படுத்தி அழைத்துச் சென்றனர். இச்சம்பவம் காரணமாக ஜெயங்கொண்டம் பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. கையெழுத்து போடணும், கையெழுத்து போடுறதுக்குள்ளார அப்படின்னு சொல்லி பேசினார். என்ன தவறுதலா இருக்குன்னு எனக்கு ஸ்டேட்மெண்டா கொடுங்க, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னோம். அதுக்குதான் சுருக்கம். என் பேரு நடராஜன். நான் வந்து என்னுடைய குடும்ப சொத்தை, பூர்வீக சொத்தை எங்க அண்ணன் தம்பிக்குள்ளார பாக அட்டவணை பிரிச்சு அனுபவிக்கிறதுக்காக சப்ரிஷ் ஆஃபீஸுக்கு வந்திருக்கிறோம். பத்திரத்தை எடுத்துக்கிட்டு பத்திரம் எழுதி உங்கள் பத்திரம்லாம் வந்து பத்திரத்தை பதிகிறதுக்கு முன்னாடி 9ஆம் தேதியே வந்து கடந்த 9ஆம் தேதி வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போயிருக்கிறேன். அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போயிட்டு பத்திரம் பதிகிறதுக்காக நேற்றுக்கு 16ஆம் தேதி வந்து ஆஃபீஸுக்கு பத்திரத்தை எழுதிக்கிட்டு பத்திரத்தை வாங்கி படித்து பார்க்காமலேயே ஃபுல்லாக சரக்கு போதை கிட்டக்க போனால் போதை சரக்கு வாடை ஓவராக வருது, ட்ரிங்க்ஸு வாடை. பத்திரத்தை படித்து பார்க்காமலேயே உன்னுடைய பத்திரம்லாம் தவறுதலாக உள்ளிட்டு தவறுதலாக இருக்குது, போய் எழுத்துக்காரர்கிட்ட சரி பண்ணி வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. சரின்னு 16ஆம் தேதி பத்திரத்தை வாங்கிட்டு போய் மீண்டும் எழுதினவங்கள்ட்டையே கொடுத்து பத்திரத்தில் தவறுதல் இருக்குன்னு சொல்கிறாங்க, அதை இன்றைக்கி சரி பண்ணி கொடுங்க, நாளைக்கு 15 தரேன்னு சொல்லியிருக்கிறாரு சப்ரிஷார்னு சொன்னேன். அவர் 2 மணி நேரம் உட்காந்து பத்திரத்தெல்லாம் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்தாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு தெளிவாக இருக்குது, ஒன்றும் தவறுதல்லாம் கிடையாது, எந்த பிழையும் கிடையாது, சரியாக எழுதியிருக்கிறேன், நாளைக்கு கொண்டு போய் கொடுங்க, கால நேரத்தில் 15 கொடுத்துருவாங்கன்னாங்க. இன்றைக்கி 17ஆம் தேதி 11 மணிக்கெல்லாம் ஆஃபீஸுக்கு வந்து பத்திரத்தை கொடுத்தோம். பத்திரத்தை வாங்கி வச்சுக்கிட்டு பத்திரத்தை வந்து போட்டோ எடுத்து கைரேகை எடுத்துக்கிட்டாங்க. கையெழுத்து போட வேண்டியதுக்குள்ளார உங்கள் பத்திரத்தில் தவறுதல் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்கள் பத்திரம் தவறுதலாக உள்ளீடு செய்யப்பட்டதுன்னு சொல்லி ஒரு சீட்டை ஒன்று கொடுத்துருக்குறாங்க. மேற்படி கவர்மெண்ட்டுக்கு கட்டின பணம், எங்கள் பணம் என்ன ஆகிறது, எங்களை பத்திரத்தை எப்போ பதிஞ்சு கொடுப்பாங்க, எங்களுக்கு எந்த விவரமும் தெரியாமல் யாருக்கிட்ட போய் கேட்குறது, ஒன்று காவல்துறைகிட்ட உதவிக்கு போகிறதா, எங்கே போகிறதுன்னு தெரியாத இப்போ முழிச்சிக்கிட்டு இருக்கிறோம். பேர் நடராஜன், ஊர் கரடிகுளம், வானதிரையன் தெரு.